வணக்கம், வெல்கம் டு மௌத்தி. பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டு நம்ம கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாலிடே பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் சத்து மாவு, கோதுமை மாவு, இட்லி மாவு வச்சு ஆறு வகையான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சத்து மாவு இனிப்பு அடைக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு கப் சத்து மாவு, அரை கப் வெல்லம், தேவையான அளவு எண்ணெய், தேங்காய் துருவல் ஒரு கப். இப்போ நம்ம அடைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வச்சு சத்து மாவும் தேங்காயும் போட்டு நல்லா ஒரு தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ அடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடை ஊற்றிடலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால சின்ன சின்ன அடையாக ஊற்றி வைக்கலாம். சத்து மாவு எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. அதனால் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போதே நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா நிதானமாக சாப்பிடுவாங்க. சத்து மாவில் இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க. அடை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பின்னால் தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதை இனிப்பு அடைன்றதுனால நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றி சுட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சத்து மாவு இனிப்பு அடை குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இது இனிப்பு அடைன்றதுனால தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இனிப்பு குழிப்பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு கப் இட்லி மாவு, அரை கப் வெள்ள சீரக, தேவையான அளவு எண்ணெய், ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல். இப்போ நம்ம இனிப்பு குழிப்பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இட்லி மாவில் வெள்ளை சிரப்பும் தேங்காய் துருவலும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். வெள்ளம் சிறப்பு எப்படி செய்யறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. குழிப்பணியாரம் சட்டியை இப்போ காய வச்சிடலாம். சட்டி காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ மாவை முக்கால் அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ குழிப்பணியாரத்தை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எடுங்க. இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வேகி விடுங்க, இல்லைன்னா தீஞ்சி போயிடும். சுட சுட மொறுமொறுன்னு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இனிப்பு குழிப்பணியாரம் இப்போ ரெடியாக இருக்குது. முருங்கைக்கீரை மசாலா பொடி சேர்த்து தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு கப் முருங்கைக்கீரை கீழே எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு ஒரு கப்பு, மாவுப்பை சேர்த்து தேவையான அளவு தண்ணி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பூரிப்பை சேர்த்து தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் ரவை, பூரி பொறிக்க தேவையான அளவு எண்ணெய். முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி முருங்கைக்கீரையை அரைச்சி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பூரிக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை போட்டுக்கலாம். கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, ரவை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க முருங்கைக்கீரை பேஸ்ட்டு இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் மாவு எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக்கி திரட்டி வச்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையில் கூட்டு பொரியல் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற பசங்க சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேஸ்ட்டை செஞ்சு மாவில் கலந்து பூரி இல்லை சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்டுடுவாங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு சைஸு, ஷேப்பு, கலர் இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆசையாக கற்றுப்பாங்க. உங்களுக்கும் சொல்லி கொடுத்தோன்ற திருப்தி இருக்கும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம சமைக்கும்போது டேஸ்ட்டும் ப்ரெசன்டேஷனும் ரொம்ப முக்கியம். பசங்க லீவில் நம்மளோட வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு தனியாக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னரும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க, தட்டும் காலியாகிடும். இப்போ நம்ம முருங்கைக்கீரை மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ கெச்சப் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பொடி தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு கப் தோசை மாவு, இது சட்னி பொடி, தோசை மேலே தூரத்துக்காக வச்சுருக்கேன். தோசை சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ நான் பூனை தோசை ஊற்ற போகிறேன், அதுக்காக சின்ன கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூ, பழம், மரம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் குழந்தைக்கு ஊற்றி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பூனை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கண், மூக்கு, மீசை எல்லாம் வச்சிடலாம். அடுத்து நம்ம குட்டி குட்டியாக தோசை ஊற்றி அது மேலே பொடி தூவி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து சட்னி பொடி தூவியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா இட்லி மிளகா பொடி தூவிக்கலாம். சட்னி பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதில் பொடி போட்டுக்கிறதுனால தொட்டுக்க எதுவும் தேவையில்லை, குழந்தைங்களுக்கு அப்படியே சாப்பிட கொடுத்துடலாம். மினி இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு கப் இட்லி மாவு, இட்லி மாவில் கலந்துறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் துருவல் ஒரு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். மினி இட்லிக்கு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம்.
கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் கேரட்டும் இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் நான் மினி இட்லி தட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் தடவி மாவு ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இட்லி எல்லாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை தக்காளி சாம்பார் வச்சுருக்கேன். வெறும் சாம்பார் இல்லைன்னா பருப்பு நெய் கூட சேர்த்து கூட கொடுக்கலாம். காரக்குழி பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். மினி இட்லிக்கு கேரட்டும் மாங்காவும் கலந்த மாவு அப்படியே இருக்கு. நறுக்கின சின்ன வெங்காயம் 1 ஸ்பூன், பொடியாக கட் பண்ண கோஸ் 1 டீஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி. கோஸ், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ குழிப்பணியாரம் தட்டில் எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றி வேக வைக்கலாம். ஒரு பக்கம் வெந்தவுடனே திருப்பி போட்டு மறுபக்கமாக நல்லா வேக வைங்க. இப்போ கார குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, தட்டில் மாற்றிக்கலாம். இது கூட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். 10 வகையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டு வச்சுருக்கேன். அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மவுத் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.